Hey guys, in this video, fish how grow and chicken how feed pannalaanu paakalam. Adukku munadi neenga innum nariya predator fish pathi therinjukka indha channel marukama subscribe pannirunga. So first வந்து நம்ம fish எப்படி சீக்கிரம் grow பண்றதுன்னு பார்க்கலாம். So ஒரு fish சீக்கிரம் grow பண்றதுக்கு நீங்க அதுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபுட் ஃபீட் பண்ணனும். So pellets கொடுத்துட்டு இருந்தாலும் fish சீக்கிரம் grow ஆகாது. டிஃபரண்டா dry shrimp, live shrimps அதெல்லாம் கொடுக்கலாம். நீங்க fishக்கு வந்து live feed கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் grow ஆகும். ஆனா வந்து disease நிறைய வர வாய்ப்பு இருக்கு. Feeding gold, feeding mollies அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய disease வரும். லைவா என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா bloodworms கொடுக்கலாம். bloodworms மே maximum disease வரும். So live லே பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா live shrimpும் mealwormsும் தான். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா mealworms வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். நான் காட்றேன் பாருங்க சைஸ். So இதுதான் mealworms இருக்க சைஸ். So இந்த சைஸ் உள்ள mealworm வந்து நீங்க வளர்ந்த ஃபிஷ்க்கு போட முடியாது. ஒரு பேபி ஃபிஷ்க்கு வந்து நீங்க ஈஸியா ஃபீட் பண்ணலாம். So என்கிட்ட இருக்க ரெட் டெயில் கேட் ஃபிஷ்கோ shovelnose கேட் ஃபிஷ்கோ இது ஃபீட் பண்ண முடியாது. ஆனா வந்து ஒரு 2 inch 3 inch ஃபிஷ்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே growth கிடைச்சிரும். சோ அதனால mealworms வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஸ்க்கு ஃபீட் பண்றது பெஸ்ட். இன் கேஸ் உங்களுக்கு mealworm வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நான் இந்த mealworms வந்து 4 inch Senegal 3 inch Senegal அப்புறம் severum க்குலாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். growth rate ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் mealworms இந்த ஒரு டப்பால தான் வச்சிருப்பேன். அது 1 month ஆனாலும் mealworms அப்படியே இருக்கும், எதுவும் சாகாது. சோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு இன்னுமே ஃபிஷ் சீக்கிரம் grow ஆன மாதிரி இருக்கும். காசு கொஞ்சம் கம்மியா தான் செலவு பண்ணுவோம். சோ ஈஸியா mealworm வச்சு ஹேண்ட் ஃபீடிங் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ mealworm தான் ஒரு சீக்ரெட்னே நம்ம வச்சுக்கலாம். ஃபிஷ் ஈஸியா grow ஆக அப்புறம் டிசீஸும் வராம இருக்க. சிக்கன் எப்படி ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கன் அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்கனில் வந்து சிக்கன் சீக்கிரம் வளர்றதுக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சிக்கனோட பார்ட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சிக்கனோட லிவரோ ஹார்ட்டோ வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சிக்கன் ஃபீட் பண்ணோன்னா அது வந்து நேச்சுரலாக வளர்த்துற ஒரு சிக்கன் தான் நீங்கள் ஃபீட் பண்ணோம். அதாவது நாட்டுக்கோழி அந்த மாதிரி இருக்கிற சிக்கனோட பார்ட்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுலேயும் என்னென்ன பார்ட் ஃபீட் பண்ணலான்னா ஹார்ட், லிவர், அப்புறம் குடல்லாம் ஃபீட் பண்ணலாம். நான் வந்து குடல் தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஃபீட் பண்ணேன்னா தண்ணியில் வேக வச்சு தான் ஃபீட் பண்ணேன். இது ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை தண்ணியில் வேக வச்சு ஃபீட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக டைஜஸ்டும் ஆயிரும். அதே நேரம் ஃபிஷ்ஷும் நல்லா சாப்பிடும். சிக்கன் ஆர்ட் எல்லாருமே ஃபீட் பண்ணுறது தான். ஸோ அதுவுமே வந்து இந்த நாட்டுக்கோழி அந்த மாதிரி இதுலேருந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். நேச்சுரலாக வளர்த்துற கோழியோடது நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் சிக்கன் போடுறதுல என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம டேங்க் ரொம்ப அழுக்காயிரும். சிக்கன் போட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப அழுக்காயிரும். சிக்கன் நீங்கள் எப்போ ஃபீட் பண்ணணும்னா நீங்கள் வீக்லி வாட்டர் சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வாட்டர் சேஞ்சுக்கு 1 day முன்னாடி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியெல்லாம் நீங்கள் சிக்கன் ஃபீட் பண்ணிங்கன்னா தண்ணி கண்டிப்பாக கலங்கிரும். நானே இப்போ ஃபீட் பண்ணுறேன்னு பாருங்கள். தண்ணி ரொம்ப கலங்கி வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ தான் நான் சிக்கன் ஃபீட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஏதாச்சும் பேபி ஃபிஷ் வாங்கினீங்கன்னா அதுக்கு mealworms போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக growth rate நல்லாவே இருக்கும். ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுங்க. இன்கேஸ் நீங்கள் சிக்கன் போடுற மாதிரி இருந்தால் ஒரே அடியாக நீங்கள் சிக்கனே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுங்கள். பெல்லட்ஸ், ட்ரை ஷ்ரிம்ப்ஸ், ட்ரை mealworms இருக்குது, லைவ் mealworms, bloodworms அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஃபுட் எடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம விதவிதமாக சாப்பிட்ற மாதிரி தான் அதுவும் சாப்பிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.